ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பி ஆஃப் ஷர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நீங்கள் தம்ப்நெயில்ஸ் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ்னு. முழுக்க முழுக்க இது ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் தான், அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங் கூட இருக்குது. விதவுட் எனி ஹிடன் சார்ஜஸ் இந்த ப்ராடக்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கூட இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் எனக்கு எப்படி கிடச்சதுனா ஸ்மார்ட்பிக் அப்படின்ற ஒரு இதுலேருந்து தான் கிடச்சிது. இது பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் பேஜில் இந்த மாதிரி ஸ்பான்சர்டு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் ஃபார் ஃப்ரீன்னு போட்டிருந்துச்சு. ஸோ கெட் த ஆஃபர் அப்படின்னு சொல்லி நான் அதை கிளிக் பண்ணேன். சில ஃபார்ம்ஸ் அதில் ஃபில் பண்ண வேண்டியது இருந்தது. அதுவும் இல்லாமல் இது வந்து லைக் கர்நாடகா, குஜராத், தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி ஏரியாக்கெலாம் இது ஃப்ரீன்னு போட்டிருந்தது. அதெல்லாம் கெட் ஆஃபர் ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சைன் அப் ஃபார்ம் இருந்தது. அதை ஃபில் பண்ணி முடித்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஸ்மார்ட்பிக் பை ஹெச்யூஎல் அப்படின்னு சொல்லி ஒரு இதுலேருந்து எனக்கு ரிப்ளை மெசேஜ் வந்தது. இது பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணது 7th August, டேட்டு அதில் தெரியுது பாருங்கள். இதில் வந்து உங்கள் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி பிளேஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த பின் நம்பர், 4-digit பின் நம்பரை வந்து உங்கள் டெலிவரி பர்சன் கிட்ட சொன்னால் தான் இந்த ப்ராடக்ட் டெலிவரி ஆகும் அப்படின்லாம் வந்தது. அண்டு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டு என்னென்னலாம் அதில் வருது அப்படின்னு, லைக் விம் டிஷ்வாஷ் லிக்விட், டாமெக்ஸ் ஃப்ரெஷ் அண்ட் க்ளீன் டாய்லெட் க்ளீனர், பியர்ஸ் பியூர் அண்ட் ஜென்டில் சார்ஜர், அண்ட் இந்துரேகா பிருந்தா ஆயில், இதெல்லாம் அதில் இருக்குதுன்னு வந்தது க்ளீன் டாய்லெட். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஆர்டர் பண்ணி 1 week கழித்து திரும்பி ஒரு மெசேஜ் வந்தது. இந்த மாதிரி ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு டெலிவரி பண்ண ஸ்லைட் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி நானும் சரின்னு ஓகேண்ணா. அதில் கீழே பார்த்தீங்கன்னா டு ட்ராக் யூ ஆர்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க, டைப் ட்ராக்னு. ஸோ நான் ட்ராக்னு டைப் பண்ணியிருந்தேன். பார்த்தா ப்ராடக்ட் எங்கே, டெலிவரி கோடு, அதெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி டைப் பண்ண சொன்னாங்க. ஸோ பாக்ஸ்ன்னு டைப் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா பிக்சர் ஃபார்மேட்டில் அது யூசேஜ் எப்படி பண்ணுறது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி அதை பற்றி, எனக்கு வர ப்ராடக்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக பிக்சர் ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1 month கிட்ட ஆயிடுச்சு. September 6th போல் இந்த மாதிரி ஒரு கொரியர் பாய் கிட்ட தான் எனக்கு கால் வந்தது, இந்த மாதிரி ஸ்மார்ட்பிக்லேருந்து உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்குன்னு. அப்புறம் போய் நான் ரிசீவ் பண்ணி பார்த்தேன். பார்த்தா நிஜமாலே ஸ்மார்ட்பிக்லேருந்து எனக்கு கொரியர் வந்திருந்தது. ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிட்டட்லேருந்து தான் வந்திருக்கு. பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ஒரு நீட் பேக்கேஜிங் பண்ணியிருந்தாங்க, எந்த ஒரு லீக்கேஜும் இல்லாமல். லைக் பேப்பர் பேக்ஸில் வந்து நீட்டாக அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நீட்டாக ரேப் பண்ணி இந்த பாக்ஸ் உள்ளார வச்சு தான் உங்களுக்கு அமைச்சிருக்காங்க. ரொம்ப சேஃபாகவும் இருந்தது. இந்த பேப்பர் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திக்கான ஒரு மெட்டீரியல் இருந்துச்சுன்னே சொல்லணும். தர வச்சு வாங்க, இப்போ எனக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்திருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ஸோனா, அது அண்ட்ராம் ஓட டியோ ஒன்று வந்திருந்தது. அது வந்து என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குதுன்னு ஒரு பேம்ப்ளெட்டில் நீட்டாக ப்ரிண்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்ஃபெக்சலோட டிட்டர்ஜென்ட் லிக்விடு, ஒரு 3 packets வந்திருந்தது இதில். இது வந்து டாப் லோடுது செல். கூடவே டாமெக்ஸ் ஃப்ரெஷ் அண்ட் க்ளீன் டாய்லெட் க்ளீனர் ஒரு பாட்டில் வந்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் ரெக்ஸோனா அண்ட்ராம் ஓடோ ப்ரொடெக்ஷனுக்கு போட்டிருந்தது. இது இப்போ ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, ஆனால் எவ்வளோ நேரம் ஸ்டே ஆகும்னு எனக்கு தெரியல. நான் இதான் ஃபஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ஃபெக்சல் மேட்ரிக்ஸோட டிட்டர்ஜென்ட் லிக்விட் எப்படி யூசேஜ் பண்ணுறது, மார்க்கெட்டில் எந்தெந்த சைஸில் அவைலபிளாக இருக்குதுன்னு ஒரு சின்ன பேம்ப்லெட் மாதிரி வந்துச்சு. அட்லாஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்த ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் தான். இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், இது வந்து எக்ஸ்பயர் ஆன ப்ராடக்ட்ஸா, எப்படி ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஒரு ப்ராடக்டாக பார்க்கலாம் எக்ஸ்பயர் டேட் எல்லாமே. இது வந்து சர்ஃப் எக்ஸல் டிட்டர்ஜென்ட் லிக்விட், இது வந்து 10 rupees பேக்கெட்டு. இது அதுலேயே நாட் ஃபார் சேல்னு எழுதியிருக்கு. இது எக்ஸ்பயர் டேட், மேனுஃபேக்சர் டேட்லாம் இதில் எதுவுமே இல்லை. மோர் ஓவர் இது பார்த்தீங்கன்னா இது 15 rupees பேக்கெட் ஆக்சுவலி, அதை க்ராஸ் பண்ணி 10 rupees ஒன்லி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 packets வந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெக்ஸோனா அண்டராம் ஓடோ ப்ரொடெக்ஷன், இதில் பார்க்கலாம் எக்ஸ்பயர் டேட், மேனுஃபேக்சர் டேட்லாம். இதில் கீழே பார்த்தீங்கன்னா சேஃப் ஆன் ஸ்கின்னு போட்டிருக்கு. அது இல்லாமல் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ், எங்கே மேனுஃபேக்சர் பண்ணது, இது வந்து ஃப்ரீ சாம்பிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா 06/19 மேனுஃபேக்சர் டேட், எக்ஸ்பயர் டேட் வந்து 05/21 போட்டிருக்கு. கீழே
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாமெக்ஸ் ஃப்ரெஷ் அண்ட் க்ளீன் டாய்லெட் கிளீனர் ஒரு பாட்டில் வந்திருக்கு. இது வந்து ஒரு 250 ml இந்த பாட்டில். கீழே பார்த்தீங்கன்னா அதோட எம்ஆர்பி ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, லைக் 40 rupees. அண்ட் மேனுஃபேக்சர் டேட் பார்த்தீங்கன்னா 28/6/2019 போட்டிருக்கு. அண்ட் அதோட யூசேஜ் எப்படி பண்ணுறது அதெல்லாம் டீட்டெயில் பின்னால் நீட்டாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த பாட்டிலை பற்றி சொல்லணும்னா ஒரு நீட்டாக ஒரு டைட்டாக எந்த ஒரு லீக்கேஜும் ஆகாமல் நல்லா சீல் பண்ணி தான் அந்த லிட்டும் இருந்தது. சொல்லணும்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் வந்து ஒரு நல்ல கான்செப்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்கனே சொல்லணும். ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீ சாம்பிள்ஸாக கஸ்டமர்கிட்ட கொடுத்தா அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மேற்கொண்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இதை போட்டிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்பிக்கோட வெப்சைட்டு. இதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும், லைக் அவங்க என்னென்ன ஃப்ரீ சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அபவுட் அஸ்ன்னு போட்டு இந்த சாம்பிளிங் ப்ரோக்ராமை பற்றி அவங்க டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து இந்த ஆட் வந்து செலக்டட் குரூப் ஆஃப் ஆடியன்ஸுக்கு தான் இந்த ஆட் வந்து தெரியும்னு. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு ஸ்பான்சர்ஷிப் வீடியோவில் போஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் எல்லாமே கீழே வந்து ஃபில் அண்ட் சப்மிட் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணாலும் நீங்கள் ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அதில் இருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்ததில் அந்த ஃபார்ம் எனக்கு ஓப்பன் ஆகலை. ஒருவேளை நான் ஆல்ரெடி ஆர்டர் போட்டனால ஓப்பன் ஆகலையான்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஆகலை. அப்புறம் இந்த பேஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் இந்த சாம்பிளிங் ப்ரோக்ராம்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு டீட்டெயிலாக ஒரு லிஸ்ட்டு வந்தது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட் தான் எனக்குன்னே சொல்லணும். ஏன்னா அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா விம் டிஷ்வாஷ் லிக்விட், பியர்ஸ் பியூர் அண்ட் ஜென்டில் ஷவர் ஜெல், இந்துரேகா பிருந்தா ஆயில் அண்ட் டாமெக்ஸ் ஃப்ரெஷ் அண்ட் க்ளீனர் இது தான் எனக்கு வந்து வருதுன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் வந்தது வேறு, எனக்கு மென்ஷன் பண்ணியிருந்தது வேறு. ஓவராலாக ஓகேன்னே சொல்லணும். இந்த காலத்தில் யாருங்க நம்மளுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் தந்துட்டுருக்கா, அதுவும் இந்த கொரோனா இஷ்யூஸ் போயிட்டுருக்கனால. இது ஏதோ சாம்பிளிங்க்குன்னு ஒரு 4-5 ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறது நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு உதவும்னே சொல்லலாம். ஆனால் என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் இயர் மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்ஸை தான் சென்ட் பண்ணுறாங்க, அதாவது ஓல்ட் ஸ்டாக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டீட்டெயிலாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அபவுட் அஸ், அ ப்ராடக்ட்ஸ், அ பாக்ஸஸ், ஹவ் இட் ஒர்க்ஸ், பை, ட்ராக், ரிவ்யூஸ், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ் இதெல்லாமே அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. நீங்கள் எதாவது ட்ராக் பண்ணனாலும் அந்த ட்ராக் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜில் ஸ்மார்ட் பிக்குன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுறேன், அதில் ஃபஸ்ட்டாகவே ஓப்பன் ஆகும். இதுதான் அவங்க பேஜு. இதில் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் இன்ஆக்டிவாகவே தான் இருக்காங்கன்னே சொல்லணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா 22 October 2019 தான் அவங்களோட லாஸ்ட் போஸ்ட்டாக இருக்குது. இதில் மோர் தென் எவ்வளோ டெலிவரிஸ் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயிலாக இருக்குது. இதில் நிறையா பேர் கீழே கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு போஸ்ட்லேயும். நிறையா பேர் எனக்கு ப்ராடக்ட்ஸ் வரலன்னு போட்டிருக்காங்க, இது டோட்டலாக ஃப்ராடுன்னு போட்டிருக்காங்க அந்த மாதிரி. அண்ட் நிறையா பேர் வந்து எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு ப்ராடக்ட்னு பிக்சரோட போஸ்ட் போட்டிருக்காங்க. இது ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்சல்யூட்லி ஃப்ரீ அப்படின்னு போட்டு ஸ்மார்ட்பிக்லேருந்து இந்த மாதிரி எந்த ஒரு போஸ்ட்டு நீங்கள் பார்த்தாலும் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கிட்டத்தட்ட 1 month கழித்து தான் இந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆச்சு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ நாள் கழித்து ரிசீவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.